வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நாலஞ்சு ஸ்லைடாக ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க, கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் அப்ளிகபிள் டு ஸ்டார்ட் அப் கம்பெனி, ஸ்டார்ட் அப் பிரைவேட் கம்பெனி. ஸ்டார்ட் அப்பாக இருக்கிறவங்களுக்கு கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் வைக்க தேவையில்லை. இல்ல அதாவது பேலன்ஸ் ஷீட் அந்த அதாவது பிஎன்எல் வைக்கணும், கேஷ் ஃப்ளோ வைக்க வேணாம். நெக்ஸ்ட் திங் பாத்தீங்கன்னா, ரிலேட்டட் மெம்பர்ஸ் ஷால் வோட் ஆன் ரெசல்யூஷன். இப்போ என்னன்னா, டிஸ்க்ளோசர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது நான் எந்தெந்த நம்ம வருஷம் வருஷம் ஆரம்பிக்க போகும்போது டைரக்டர்ஸ் வந்து தான் அவனுக்கு நான் எந்தெந்த கம்பெனில டைரக்டரா இருக்கேன், எந்தெந்த கம்பெனில எவ்வளவு ஷேர் வச்சிருக்கேன்ங்கிற விஷயத்த ஒரு கம்பெனிக்கு சொல்லணும். இது வந்து கட்டாயம் எல்லா கம்பெனிக்கும். அந்த டிஸ்க்ளோஷர் பிரைவேட் கம்பெனி பப்ளிக் கம்பெனி டிஸ்டிங்ஷன் கிடையாது, எல்லாருக்குமே கொடுத்தாகணும். இப்போ பப்ளிக் கம்பெனிலாம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு போர்ட் மீட்டிங் நடக்க போகும்போது ஒரு ரெசல்யூஷன் ஒன்று கொண்டு வராங்க, அதாவது ஒரு ஒரு கான்ட்ராக்டர் ஒப்பந்தம் ஒன்று போடுறாங்க ஒரு கம்பெனியோட. அந்த ஒப்பந்தம் போடுற அந்த கம்பெனியில வந்து பாத்தீங்கன்னா, அந்த டைரக்டர், அதாவது அங்க இருக்க ஒரு நாலு டைரக்டர்ல ஒரு டைரக்டர் வந்து அந்த கம்பெனில வந்து ஒரு ஷேர் ஹோல்டராகவும் இருக்காரு. அந்த இன்னொரு கம்பெனில எந்த கம்பெனில நம்ம கான்ட்ராக்ட் என்டர் பண்ண போறோமோ. அப்ப அந்த போர்ட் மீட்டிங் நடக்க போகும்போது அந்த ரெசல்யூஷன்ல ஓட்டிங், அதாவது இந்த நாலு பேரும் ஓட் பண்ணும் இல்லையா, அதுல இந்த யார் இன்ட்ரெஸ்டா அவர் ஓட் பண்ணக்கூடாது. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன், அந்த தடை வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் கம்பெனிக்கு இருக்கு. பட் பிரைவேட் கம்பெனிக்கு என்ன சொல்றான், நீங்க டிஸ்க்ளோஷர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், நான் இந்த கம்பெனியில ஷேர் வச்சுட்டு இருக்கேன், இந்தந்த கம்பெனில நான் டைரக்டரா இருக்கேன்னு சொல்லிட்டால், நீங்க உங்க சம்பந்தப்பட்ட வந்த ரெசல்யூஷனா இருந்தாலும் நீங்க அதுல ஓட் பண்ணலாம். அதாவது அந்த கான்ட்ராக்ட் வருது, அப்ப அது பிரைவேட் கம்பெனியா இருக்குது, இந்த டைரக்டர் அந்த கம்பெனி அந்த இன்னொரு எந்த கம்பெனியோட கான்ட்ராக்ட் போட போறாங்களோ அந்த கம்பெனியோட டைரக்டரா இருக்காரு, ஷேர் ஹோல்டராகவும் இருக்காரு. பிரைவேட் கம்பெனியா இருந்துச்சுன்னு சொன்னா அந்த ரெசல்யூஷன்ல இவரும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ஓட் கூட பண்ணலாம். பப்ளிக் கம்பெனி அவர் பார்ட்டிசிபேட்டே பண்ணக்கூடாது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, கைண்ட்ஸ் ஆஃப் ஷேர் கேபிட்டல், அதாவது ஈக்விட்டி, இந்த டிஃபரன்ஷியல் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், ஓட்டிங் ரைட், இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் கம்பெனிக்கு அவங்களுடைய ஆர்டிகல்ஸ் படியே அவங்க டிசைட் பண்ணிக்கலாம். இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு கட்டாயம் கிடையாது. என்ன காரணம்னா, இப்ப ஈக்விட்டியில அந்த டிஃபரன்ஷியல் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி போன கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், டிஃபரன்ஷியல் ஓட்டிங் ரேட் நம்மளே சொல்லியிருந்தேன். அதாவது வந்து அந்த ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு வந்து ஒரே மாதிரி ஓட்டிங் ரைட் இருக்காது, ஒரே மாதிரி டிவிடெண்ட் வராது. ஸோ கிளாஸ் ஏ ஈக்விட்டி, கிளாஸ் பி ஈக்விட்டின்னு நிறைய கேட்டகரிஸ் கொடுப்பாங்க அந்த ப்ரமோட்டர்ஸ் அவங்க தேவைகளுக்காக. ஸோ இந்த மாதிரி டிஃபரன்ஷியல் ஈக்விட்டி ஈக்விட்டியோட டிஃபரன்ஷியல் ரைட்ஸோட ஈக்விட்டி கொடுக்கறதோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் கொடுக்கறதோ ஆக்ட் படி கம்பல்சரி கிடையாது. ஓட்டிங் ரைட்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மெமராண்டம் படி தான் கவர்ன் ஆகும், நாட் பை த ஆக்ட். பப்ளிக் கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் ஓட்டிங் ரைட், இந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் எல்லாம் ஆக்ட், கம்பெனிஸ் ஆக்ட்லயே கவர்ன் பண்ணுவாங்க எப்படி பண்ணணும்ட்டு. பிரைவேட் கம்பெனிக்கு அவன் மெமராண்டம்ல எப்படி சொல்லிக்கிட்டானோ அவன் அந்த மாதிரி ஆக்ஷன் எடுத்துக்கலாம். அடுத்தது எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன். பிரைவேட் கம்பெனி ஆர்டினரி ரெசல்யூஷன் பாஸ் பண்ணா போதும், பப்ளிக் கம்பெனி ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணும். எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் என்ன, வேலை செய்யற தொழிலாளிகளுக்கு சம்பளம் மட்டும் இல்லாம நீங்க நல்லா உழைக்கிறீங்க, அவங்களை இன்னும் ஊக்குவிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு ஒரு 1000 ஷேர் தரேன். அதாவது அந்த 1000 ஷேர் என்ன, ஒரு ஒரு கம்மியான வேலையிலயோ குறைச்ச வேலையிலயோ தருவாங்க, அதே கம்பெனி மார்க்கெட் வேலையில இல்லாம. இது எதுக்குன்னா, அந்த தொழில் வேலை செய்யறவங்களுக்கு பின்னாடி இந்த கம்பெனியோட ஷேர் வளர்ச்சி அடைப்போம்போது அதன் மூலமா அவங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கும். அந்த அவங்களுக்கும் வந்து இந்த கம்பெனி தானும் ஒரு முதலாளிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்கறதுக்காக இந்த எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ அந்த அது அந்த மாதிரி ஷேர்ஸ் கொடுக்கறதுக்கு வந்து ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும் ஜென்ரல் மீட்டிங்ல. பிரைவேட் கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஆர்டினரி ரெசல்யூஷன் பண்ண போதும், பப்ளிக் கம்பெனி ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பண்ணணும். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து ஆஃபர் பீரியட். இப்போ ரைட் இஷ்யூ அதுக்கெல்லாம் போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஃபர்தர் இஷ்யூ போகிறோன்னு சொன்னால், நார்மல் மினிமம் டேஸ் வந்து 15 நாள் அந்த ஆஃபர் பீரியட் வந்து ஓப்பன் இருக்கணும். பட் 30 நாளுக்குள்ளார முடிச்சிடணும், 30 நாள் கூட தேவை கிடையாது, 15 நாள் இன்னும் குறைச்சி கூட பண்ணலாம்.
சோ இது ஃபர்தர் இஷ்யூ. ரைட் இஷ்யூ கொடுப்பாங்க இல்லையா, ஷேர் ஹோல்டருக்கு வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஷேர் வச்சிருப்பாங்க, 10 ஷேருக்கு 1 ஷேர் அப்படின்னு ஆஃபர் கொடுப்பாங்க. அந்த ஆஃபர் எப்படி இருக்கணுங்கிற கண்டிஷன் வந்து பப்ளிக் கம்பெனிக்கு இருக்கு, பிரைவேட்டுக்கும் இருக்கு. ப்ரொவைடர் அவங்களுடைய ஷேர் ஹோல்டர்ஸ் இதை அப்ரூவ் பண்ணி 90% அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கும் லெசர் பீரியட் பண்ணலாம். ஸோ 15 நாளைக்கு கேரியும் பண்ணலாம். அடுத்தது வந்து பைபேக் ஆஃப் ஷேர்ஸ் டு லெண்ட் டு பர்ச்சேஸ் இட் ஷேர்ஸ். பிரைவேட் கம்பெனி வந்து இப்போ வந்து பைபேக் ஆஃப் ஷேர்ஸ் தன் ஷேர்ஸ் தானே அந்த கம்பெனி வாங்கிக்க முயற்சி பண்ணுது, அண்ட் அதை வாங்கக்கூடியவங்களுக்கு இவங்களே வந்து பணம் கொடுக்குறாங்க, பணம் கொடுத்து அதை வாங்க சொல்றாங்க. இது வந்து பொதுவாகவே தடை பண்ணப்பட்டது. ஏன்னா ஒரு ப்ரமோட்டர், யாராவது ஒரு கம்பெனி ஒரு ப்ரமோட்டர் இருக்காரு, அவர் என்ன பண்ணுவாரு, இந்த மாதிரி அந்த தான் ஷேரை வாங்க போகும்போது அவங்களுக்கு அந்த கம்பெனி மூலம் பணம் கொடுத்து இந்த ஷேரை வாங்க சொல்லுவாரு. இது மற்ற ஷேர் ஹோல்டருக்கு வந்து பாதகமா அமையும், அதனால இது தடை பண்ணப்பட்ட விஷயம். பட் பிரைவேட் கம்பெனிக்கு இந்த கண்டிஷன் இது மூணும் இருந்தால் அவங்களுக்கு அவங்க என்ன வேணா பண்ணிக்கலாம், எனக்கு எந்த தடையும் கிடையாது. என்ன காரணம்னா பாடி கார்பரேட் ஷேர் ஹோல்டர் அதுல யார் ஷேர் ஹோல்டரா எல்லாம் இருக்கும், அதாவது ஒரு கம்பெனிலேயே 2-3 ஷேர் ஹோல்டர்ல ஒரு ஷேர் ஹோல்டர் வந்து இன்னொரு கம்பெனி இருக்கு, அந்த மாதிரி ஷேர் ஹோல்டர் பாடி கார்பரேட் இல்லாம இருக்கணும். பாரோயிங் வந்து அவங்களுக்கு வந்து லெஸ் தென் பெய்ட் அப் கேபிடல், ட்வைஸ் பெய்ட் அப் கேபிடல்னா 50 crore விச் அவர் லெஸ், ஸோ கேபிட்டலோட 2 மடங்கு இருக்கணும், அது மேக்ஸிமம் 50 crore இதுக்கு மேல போயிடக்கூடாது, இதோட கம்மியா இருக்கணும். பாரோயிங்க வந்து டிஃபால்ட் பண்ணிருக்க கூடாது ரீபேமெண்ட்ல. இந்த கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ண கம்பெனிக்கு இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. அப்புறம் வந்து டெபாசிட்ஸ் வாங்குறது, பிரைவேட் கம்பெனி எப்படி எல்லாம் டெபாசிட்ஸ் வாங்க முடியும். அதுக்கு பிரைவேட் கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்கிட்ட இருந்தே வாங்கலாம், நாட் எக்ஸிடிங் 100% பேட் கேபிடல் அண்ட் ஃப்ரீ ரிசர்வ்ஸோ இது பண்ணி ஷேர் ஹோல்டர் இருந்து வாங்கலாம். விச் ஸ்டார்ட் அப்பா இருந்துச்சுன்னு சொன்னா 5 years from the date of incorporation அதுக்குள்ளாரியும் வாங்கலாம். விச் இஸ் நாட் அசோசியேட் ஆர் சப்சிடரி கம்பெனி ஆஃப் எனி அதர் கம்பெனி, அது வந்து ஒரு அசோசியேட்டாவோ சப்சிடரியாவோ இருக்கக்கூடாது. சப்சிடரினா உங்களுக்கு தெரியும் 50% ஷேர் எந்த கம்பெனி வச்சுக்கலாம், சப்சிடரி அந்த சப்சிடரியா சப்போஸ் ஒரு கம்பெனி இருக்குன்னு சொன்னா அதுவும் பண்ண முடியாது, அது அசோசியேட்டா இருக்கு அப்படின்னாலும் அந்த கம்பெனி பண்ண முடியாது. அசோசியேட்னா 20%க்கு மேல வேற யாராவது ஒரு கம்பெனி இதுல ஷேர் ஹோல்டிங் வச்சிருந்தாங்கன்னு சொன்னா இந்த கம்பெனி அசோசியேட் ஆயிரும். வேற ஒரு கம்பெனி 50%க்கு மேல ஷேர்ஸ் வச்சிருந்தாங்கன்னு சொன்னா இது சப்சிடரி ஆயிரும், அந்த கேட்டகரியும் இல்லாம இருக்கணும். அதே மாதிரி பாரோயிங் வாங்குறது வந்து பாத்தீங்கன்னா லெஸ் தென் பெய்ட் அப் கேபிட்டலோட 2 மடங்கு மேல போயிடக்கூடாது, அதோட குறைவா தான் இருக்கணும். அதே மாதிரி பாரோயிங் வந்து ஏதோ டிஃபால்ட் கடன் வாங்குறத திருப்பி கட்டாம இருந்துருக்கூடாது, அதுல எதுவும் வந்து டிஃபால்ட் பண்ணிடக்கூடாது. இந்த பாரோயிங் லெஸ் தென் பெய்ட் அப் கேபிட்டல் இந்த கண்டிஷன், நோ டிஃபால்ட் இன் ரீபேமெண்ட் ஆஃப் பாரோயிங் 2-3 இடத்துல திரும்பி திரும்பி வரப்போகுது. ஸோ பிரைவேட் கம்பெனி இது ரெண்டும் பண்ணாம இருந்தாலும் அவங்க அந்த வேலையை பண்ணிக்கலாம், இது பண்ணாம இருந்தாலும் சொல்லி இன்னும் 2-3 இடத்துல வரும். ஸோ இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். மேல இருக்க கண்டிஷன்ஸ் எல்லாம் பெய்ட் அப் கேபிடல் ஃப்ரீ ரிசர்வ் மேல போல, ஸ்டார்ட் அப் 5 வருஷமா இருக்கு, அசோசியேட்டோ சப்சிடரியோ கிடையாது, இந்த கண்டிஷன்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்கன்னா இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இந்த கம்பெனிக்கு வந்து அப்ளை ஆகாது. ஏன்னா டெபாசிட்ஸ் வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு, நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. அந்த ப்ரொசீஜர்ஸ்ல சர்க்குலர் டு த மெம்பர்ஸ் கொடுக்கறது, இஷ்யூன்ஸ் ஆஃப் சர்க்குலர் டு த மெம்பர்ஸ் கொடுக்கறதோ, ஃபைலிங் த சர்க்குலர் வித் த ரிஜிஸ்டர், டெபாசிட்டிங் த மெச்சூரிட்டி மெச்சூரிங் அமௌண்ட் இந்த செப்பரேட் பேங்க் அக்கௌண்ட் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. எவ்வளவு அமௌண்ட் இப்ப சப்போஸ் வாங்கின டெபாசிட்ஸ்ல நெக்ஸ்ட் இயர் வந்து ஒரு 5 crore வரப்போகுதுன்னு சொன்னா அதுல சர்டன் பர்சன்டேஜ பேங்க்ல நம்ம டெபாசிட் வைக்கணும், அந்த கண்டிஷன்ஸ் வராது. சர்டிஃபைங் கம்பெனி ஹஸ் நாட் கமிட்டட் இன் டிஃபால்ட் ரீபேமெண்ட் ஆஃப் டெபாசிட்ஸ் இஃப் த டிஃபால்ட் மேட் இட் வாஸ் மேட் குட் பை. ஸோ அது வந்து டிஃபால்ட்டும் பண்ணியிருக்க கூடாது டெபாசிட்ஸ் கொடுக்கறதுல, அப்படி பண்ணியிருந்துச்சுன்னு சொன்னா 5 வருஷத்துக்குள்ள அதை சரி பண்ணிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பதிவு, இதெல்லாம் டெபாசிட்ஸ் முடிஞ்சிருச்சு. ரெமுனரேஷன், அக்ரிகேட் அமௌண்ட் ஆஃப் ரெமுனரேஷன் ட்ரான் பை டைரக்டர்ஸ், அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டாங்க, கிடையாது. கேஎம்பி கண்டிஷன்ஸும் கிடையாது பிரைவேட் கம்பெனிக்கு. 1% கம்பெனி, ஸ்மால் கம்பெனி, பிரைவேட் கம்பெனி விச் இஸ் எ ஸ்டார்ட் அப், அவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ஆனுவல் ரிட்டர்ன் சைன் பண்ண வேண்டியது இந்த டைரக்டர். இப்ப கம்பெனி செக்ரட்டரி அப்பாயின்மெண்ட் கம்பெனி செக்ரட்டரி,
டிசிஎஸ் இருந்து வாங்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. ஸோ ப்ராக்டிசிங் கம்பெனி செக்ரட்டரிகிட்ட ஆனுவல் ரிட்டர்ன் நம்ம வந்து சைன் பண்ண வேண்டிய ரெஸ்ட் கண்டிஷன் வந்து ஓபிசி ஸ்மால் கம்பெனி பிரைவேட் கம்பெனி கிடையாது, பிரைவேட் ஸ்டார்ட் அப்ல.